உலகத்தரத்தில் பெஸ்ட் டைல்ஸ்னா நம்ம விசாலா ஏஜென்சிஸ் தான். திருவானைக்கோவில், திருச்சி. சினிமா விகட நேயர்களுக்கு வணக்கம். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது இன்பாக்ஸ் ஷோ தான். ஏன்னா வந்து எப்பயுமே ரெண்டு பேராக வந்து ஷோ பண்ணுவோம். இன்றைக்கி வந்து தவிர்க்க முடியாத சில காரணங்களால் ஒரே ஆளாக வந்து ஷோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ வந்து அதனால் நான் ஒரு ஆளாக வந்திருக்கேன். ஸோ முதல்ல என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அண்ணாத்த படத்தோட ஷூட்டிங் தான். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படின்றத அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. அதே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஸோ தீபாவளி படத்தோட ரிலீஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன்னா நிறையா இருக்குது. 40% ஷூட்டிங்கும் எடுக்காமல் இருக்கும் அப்படின்றனால கொஞ்சம் சீக்கிரமாகவே படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மார்ச் 15 படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னையில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியே லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வந்தப்பயே சென்னையிலே ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்றக்காக தான் ஈஸியாலாம் செட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வேலைக்கு ஆகலை அப்படின்றனால தான் இங்கேருந்து தனி விமானம் மூலிமா டீம் போய் அங்கே ஹைதராபாத்லேயே மறுபடியும் ஷூட்டிங் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் கொரோனா வந்தனால சில பிரச்சனைகள்னால ஷூட்டிங் நின்றுச்சு. இப்போ மறுபடியும் சென்னையில் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போது. எங்கே அப்படின்னா ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் செட்டு போட்டிருக்காங்களாம். ஸோ மார்ச் 15 அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் சன்பிக்சர்ஸோட இன்னொரு படம், அதாவது விஜய் சேதுபதி பொன்ராம் இவங்க காம்பினேஷனில் உருவாக போகிற படமுமே மார்ச் 1 தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற சொல்கிறாங்க. இன்ன வரைக்குமே இந்த படம் வந்து அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அதாவது இந்த படம் வந்து சன்பிக்சர்ஸ் பேனர் தான் பண்ணுறாங்களா அப்படின்றது இன்னும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. படத்தில் யார் நடிக்கிறா அப்படின்றதுமே இன்னும் வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படத்தை பற்றி அப்டேட் என்னென்ன வருது அப்படின்றத. அதே மாதிரி அண்ணாத்த படத்தோட ஷூட்டிங்குமே மார்ச் 15 அப்படின்றத அவங்க எப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணாத்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்குது, விஜய் சேதுபதி பொன்ராம் படத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்றதையுமே வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்ததாக வந்து வலிமை அப்டேட் தான். ஸோ வந்து எல்லாருமே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வலிமை அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு. ஒரு சின்ன அப்டேட் இன்றைக்கி கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஹெச் வினோத் வந்து அவரோட பேட்டர்ன், அதாவது அவர் படங்கள் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு எடிட்டர், அதாவது ஒரு படத்துக்கு யூஸ் பண்ண எடிட்டர் அடுத்த படத்துக்கு அவர் கண்டினியூ பண்ணாமல் ஒவ்வொரு படத்துக்கும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி தான் கடந்த 3 படங்களாக பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நேர்கொண்ட பாறை படத்தில் வந்து கோகுல் அப்படின்றவர் எடிட் பண்ணியிருந்தார். எல்லாமே அதே ஆட்கள் தான் இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எடிட்டர் அவர் கிடையாது, கோகுல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா விஜய் வேலுக்குட்டி. இவர் தான் வந்து வலிமை படத்தை வந்து எடிட் பண்ண போறார். இவர் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஜாக்பாட், சங்கு சக்கரம் படங்கள்லாம் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இந்த படத்தை எடிட் பண்ண போறாரு அப்படின்ற செய்தி இப்போ வந்து வெளியே வந்திருக்கு. இதை இன்னும் அவங்க வந்து அபிஷியலாக சொல்லலை. ஸோ வந்து இந்த செய்தி வெளியே வந்திருக்கு. ஸோ சீக்கிரமாக அவங்க ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ படத்தோட ஷூட்டிங்லாம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச நிலைமையில் தான் இருக்குது. ஸோ வந்து சின்னதாக வந்து ஒரு போர்ஷனுக்காக ஃபாரின் போகணும் அப்படின்றத வந்து டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வேலைகளில் தான் இருக்குது அப்படின்றனால சீக்கிரமாகவே ஃபாரின் போகிற ஷூட்டுமே கிளம்பிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ படத்தோட ரிலீஸ் தேதி வந்து கிட்டத்தட்ட நேர்கொண்ட படம் ரிலீஸ் ஆனால் அதே மாதம், அதாவது ஆகஸ்ட் 1 தான் படத்தோட ரிலீஸ் டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி டென்டேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே அதை வந்து அவங்க ஆஃபீஸ்லாம் சொல்கிறாங்களா, ஸோ வந்து என்னைக்கு டேட் அப்படின்ற கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே எப்போ அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற இன்னும் சரியாக தெரியல. ஸோ அதுவும் தெரிஞ்சிச்சுன்னா சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறோம். அடுத்ததான் நம்ம ஷோவோட செல்ஃபி வீடியோ தான். ஸோ யார் என்ன கேள்வி கேட்டிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய், ஹலோ அண்ணா, வணக்கம். நான் ஸ்ரீலங்காலேருந்து வசீர் பேசுகிறேன். என்னோடய செகண்ட் வீடியோ இன்பாக்ஸ் ப்ரோக்ராமில் இது. எனக்கு என்ன அப்டேட் வேணும்னா 2016 நம்ம விக்ரம் சாரோட மூவி இருமுகன் சூப்பர் டூப் மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மூவி எடுத்த டிரெக்டர் ஆனந்த் சங்கர். அவர் இப்போ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அவரை பற்றின அப்டேட் கிடைக்குமா? ஓகே, மறுபடியும் வந்து ஒரு ஓவர்சீஸ் ஆடியன்ஸ் தான். ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து வசீர் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. இது அவர் 2வது வீடியோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாரு. இதனால பல பேர் திட்ட போகிறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ அனுப்பின எங்கள் வீடியோ இன்னும் நீங்கள் போடவே இல்லை, செகண்ட் வீடியோ அனுப்பினலாம் போடுறீங்க, எங்கள் வீடியோ பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாரோட வீடியோவுமே அடுத்தது ஷோக்கில் வரும், பயப்படாதீங்க, கண்டிப்பாக வந்துடும். ஸோ இன்றைக்கி வசீர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இருமுகன் டேரக்டர் ஆனந்த் சங்கர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் இருமுகன் படம் ரொம்ப பிடிக்குன்னு அவர் சொல்லியிருக்காருல. ஸோ அவருக்கு ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் என்ன அப்படின்னா, இருமுகன் படத்தை வந்து இப்போ ஹிந்தியிலுமே ரீமேக் பண்ணுறாங்க. அதுக்கான அப்டேட்டுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. யார் நடிக்கிறா என்ன அப்படின்றலாம் ஆஃபீஸில் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் இருமுகன் படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அடுத்து என்ன அப்படின்னா, அவர் கேட்ட கேள்வி ஆனந்த் சங்கர் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ வந்து விஷால், ஆர்யா 2 பேரையும் வச்சு எனிமி அப்படின்ற ஒரு படம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கான படத்தோட ஷூட்டிங் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன படம் பண்ணுவார் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு சிம்புக்கு வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு. அது லைனப்பில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பெரிய ஹீரோக்கள்கிட்டையுமே அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுமே ஒரு தகவல். ஸோ ஸோ எனிமி படத்தை முடிச்ச உடனே அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் ஆனந்த் சங்கர் அப்படின்றது தான் பசீர் கேட்ட கேள்விக்கான பதில். இதே மாதிரியான செல்ஃபி வீடியோக்களை வந்து கீழே தெரிகிற நம்பருக்கு வந்து தொடர்ந்து அனுப்பிட்டே இருங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு தகுந்த முறையில் பதிலளிக்கப்படும். அடுத்ததாக வந்து கமெண்ட் தான். ஸோ வந்து விஷால் அப்படின்றது வந்து என்ன கமெண்ட் கேட்டிருக்காரு அப்படின்னா, கமல் காதம்பரி அப்படின்ற ஸ்கிரிப்ட் வந்து சூர்யாவாக ஜிவிஎம் பண்ணியிருந்தார்ல, அதோட அப்டேட் என்ன அப்படின்றது கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக நவரசா பண்ணுறாங்கல்ல, நவரசாவில் வந்து ஜிவிஎமோட போர்ஷனில் வந்து சூர்யா நடிக்கிறாரு, ஹீரோயினா வந்து பிசாசு படத்தில் நடித்த பிரகியா நடிக்கிறாங்க அப்படின்றது நாங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த படமே வந்து இந்த கமல் காதம்பரியோட ப்ரீகோல் தானா. ஸோ வந்து அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு பெரிய லெவல் டீசராக தான் அந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஜிவிஎம்மோட இன்டர்வியூலேயே அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சூர்யா கையில் கிட்டாரை கொடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருப்பார். அதுதான் கமல் கேரக்டர். கமல் யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு இசையமைப்பாளர், ஒரு மியூசிக் கலைஞர் தான் அவர் வந்து கமல் அப்படின்ற கேரக்டர். ஸோ அவருக்கு வந்து அந்த நவரசாலையை வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கொடுத்துட்டேன்னு ஒரு அங்கேயே வந்து அவர் பதில் சொல்லியிருப்பார். அது வந்து மறைமுகமாக அவர் சொன்ன ஒரு அஃபிஷியலான வேர்டு. ஸோ இப்போ நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, நவரசா படம் வந்து கமல் காதம்பரி படத்தோட ப்ரீகோலாக தான் இருக்கும். ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய லெவல் ஒரு பைலட் டீசராக வந்து அவர் ஜிவிஎம் பேக் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் ஒரு தகவல். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்து சீக்கிரமாக வந்து ஃபீச்சர் ஃபிலிமாக ஆயிரும். அதுதான் வந்து கமல் காதம்பரியா. ஸோ வந்து ஃபீச்சர் ஃபிலிமாக எப்போ ஆகுதோ அதோட அப்டேட்டும் உங்களுக்கு அப்பயே வரும். ஸோ அதில் யார் ஹீரோயினாக நடிக்கிறா அப்படின்றதுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் இருக்குது. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிவிஎம் சூர்யா கூட்டணியில் நவரசாவை தாண்டி வேறு படமாக அடுத்த அப்டேட் எப்போ வருது அப்படின்றதையுமே உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுறோம். ஏகப்பட்ட பிராண்ட்ஸ், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், எங்கும் பார்க்க முடியாத வெரைட்டி. டைல்ஸ் உலகின் தனி அடையாளம் விசாலா ஏஜென்சிஸ், திருவானைக்கோவில், திருச்சி.